பெற்றோராலே பெற்றோராலேக்குரிய பிரகாரமாக அன்றைக்கு ஜபத்தோடு கூட சென்றேன். ஜபத்துக்காக ஸ்தோத்திரம் வரப்போற காலங்களிலேயும் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவ்வப்போது கற்றுக் கொடுத்த எல்லா பாடங்களுக்காக நான் ஸ்தோத்திருக்கிறேன். இவ்வளவு பெரிதான கிருபையை நீ எனக்கு காட்டினதுக்காக ஸ்தோத்திரம். இப்ப நம்முடைய கரத்துல இருந்து வாங்கி உம்முடைய கரத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். முழுவதுமாக உம்முடைய சித்தத்துக்கு என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இவர்களுக்காக வைத்திருக்கிற பெரிய ரிவார்ட்ஸ்க்காக ஸ்தோத்திரம். சமூகத்திலே நித்திய மகிழ்ச்சியிலே நித்திய சந்தோஷத்திலே நித்திய ஆறுதலிலே உங்களை காணப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இவ்வளவு பெரிய தெய்வம், எங்களுடைய தெய்வமாக இருந்து வழிநடத்தினீரே, தொடர்ந்து வழிநடத்த போகிறீர்களுக்காக நான் ஸ்தோத்திருக்கிறேன். என்னிடத்து தீ ஸ்தோத்திரங்களை கத்ராசின் மூலமாக ஒற்றையே எடுக்கிறேன். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, கிருபை இறக்கம் சமாதானத்தின் தேவனே, வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவரே, வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவரே, நிறைவேற்றுகிறவரே, வாக்கு மாறாதவரே, வல்லமுள்ளவரே, உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிறவரே, 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தையும் நியாயத்தையும் செய்கிறவரே, உம்முடைய வழிகளிலெல்லாம் நியாயக்கெடுதாத கிருபையும் சத்தியம் உள்ளவரே, உண்மையுள்ள தேவன், உம்மை போன்ற தேவன் யாருண்டு? யாத்ரா 34:10 மிக 7:15 அதிசயங்களை காண செய்தவர், செய்கிறவர், செய்ய போகிறவர், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீனுடைய பிதாவே, சத்துடைய கிரியில் ஆவற்றின் அசனாக இயேசு கிறிஸ்து நாமத்தை கடந்துகிட்டே உந்த நாமத்தை கட்டிழ்பிறாக. 2:12 ஆண்டாக இயேசு கிறிஸ்துடைய ஜெயத்திலே நடத்துகிற தேவன். எபிரேயர் 12:24 ஆண்டாக இயேசு கிறிஸ்துனுடைய நன்மையானவைகளை பேசுகிற தெளிக்கப்படுற ரத்தத்தின் கீழாக எங்களை வைத்து பாதுகாக்கிற கர்த்தர். ரத்தத்தினாலே ஜெயம், ரத்தத்தினாலே சுத்திகரிப்பு, இயேசுவின் ரத்தத்தினால சமாதானம், இயேசுவின் ரத்தத்தினால ஒப்புரவாகுதல், இயேசுவின் ரத்தத்தினால தைரியம். அன்றைய தேவனே, உம்முடைய குமாரன் ஆண்டாக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினுடைய மகத்துவத்திற்காக நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுபிதாவே, இந்த உடனாவற்றையும் கண் நோக்கி பாரோம். இந்த உடல ஆசீர்வாதத்திடும் வரப்போ நாட்களுக்காக மடிப்பாக்கத்தில், காட்டாங்குளத்தூரில், செம்பாக்கத்தில், கடலூரில், விபிஎஸ் அநேக ஊழியங்கள் இந்த உடனாவற்றையும் கண் நோக்கி பாரோம். செம்பாக்கம், மாடம்பாக்கம், காட்டாங்குளத்தூர், பூஞ்சேரி, பெத்தனி கட்டுவதற்கு கிருபை செய்யும். கிருபிட பிதாவே,
வானத்தின் பலகனிலே திறந்தளும் தேவையை சந்தையான் குறைகளை நிறைவாக்கும். சங்கீதம் 133:1-3 அப்போது சில 9:30 அன்பு சமாதானம் ஒற்றுமை ஒருமனதை காப்பிடாக ஏசையா 4:4 இந்த மகிமை காவல் இருக்க 60:21-22 அநேக ரட்சிக்கப்பட விசுவாசிகள் பலப்பட கிருபையத்தார். ஏசையா 26:12 எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டு எங்களுடைய கிரியிலெல்லாம் நடத்தியவர்கள் தேவன் நீரே. 27:3 கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் அதை காத்துக்கொள் என்று சொல்லியிருக்கிறீரே. இந்த புடியெல்லாவற்றையும் விசுவாசிகளின் குடும்பங்களையும் நீர் பாய்ச்சும் பாதுகாத்தனும். காட்டாங்குளத்தூர் புஞ்சேரி வெளிச்சேரி மடிப்பாக்கம் கடலூர் சிம்மநாத செம்பாக்கம் மாடம்பாக்கம் குரோம்பேட் பல்லாரம்பத்தின் இசங்க வல்லஞ்சேரிக்காக வடக்குப்பட்டு நடுவரப்பட்டு ஆப்பூர் கூவத்தூர் அண்டவாக்கம் ஜாமீன் நந்தாத்தூர் திருநீர்மலை திரிசுரம் படப்ப பண்டிதமிடு குடுவாஞ்சேரி ஒவ்வொரு இடத்தையும் கண்ணோக்கி பாரம் நம்முடைய சித்தத்திலே எங்களை ஆதரிப்பிறாக. அன்றைய உங்களுக்கு சித்தமான நாளை தினத்தில் ஆராதனை இருக்கு. சாயங்காலம் காட்டாங்குளத்தில் கூட்டம் இருக்கு. திருவிழை பிதாவே உங்களுக்கு சித்தமனால் நானும் திங்கட்கிழமை அங்கே கடை அனந்தபூர் ஊழியம் இருக்கு. கோயில்பட்டி ஊழியத்திற்காக அந்த தேவனை இன்னுமாக ஜார்க்கண்ட் ஊழியத்திற்காக பஞ்சாபில் யூத் கேம்ப்காக பூனா கான்வகேஷனுக்காக ஜார்க்கண்ட் கான்வகேஷனுக்காக வரப்போ நாட்களில் இருக்கிற அநேக இடங்களில் இருக்கிற ஊழியங்களுக்காக உங்களுடைய ஒத்தாசை கேட்கிறோம். தேவனே உங்களுடைய ஊழியக்காரர்களுக்கு உங்களுடைய வார்த்தையை தாரும். பரிசுத்தங்களுடைய பௌஷ்டியம் ஆத்துமாக்களை ரட்சியும். கடைசி காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். தினையே எங்களை சந்தியும் உண்மை சந்திக்க நாங்கள் ஆயத்தப்பட உங்களுடைய தாசன் எடிலியம்ஸ்க்காக ஜோஷமா எல்டர்ஸ்க்காக ஹெப்ரோன்க்காக உங்களுடைய தாசன் பக்த சிங்கை கொண்டு நீர் ஏற்படுத்தி இந்த ஊழியங்கள் எல்லாவற்றுக்காக அகில உலகம் முழுவதுமாக போஷித்து பாதுகாத்து பராமரித்தார்கள். சுவிசேஷம் சொல்லப்படாத இடங்களில் சுவிசேஷம் பிரவாகிக்க கிருபைத்தார். நாங்கள் கூட மற்றவர்களுக்கு உண்மை பற்றி சொல்வதற்கு பாரம் தாரம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தேவனே உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். வரப்ப நாட்களுக்காக உரிமைகளை தாழ்த்து ஒப்புக் கொடுக்குறோம். ரத்தத்தின் கீழாக வையும். 7:6 சத்ரும் பகனமாக துஷ்டாமானியம் வந்தான். யூதருடைய சந்ததியை வேறற்று போக துஷ்டாமான் தீர்மானித்த போது ஆக்கிரிய சந்ததி யூதா கோத்திரத்து சிங்கம் தாவதின் பேர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆதியாம் 3:17 ஸ்திரீன் வித்தாக பிறப்பேன் என்று சொன்னீரே. அதை அழித்து போடவே சாத்தா முயற்சித்த போது எஸ்தரும் மொத்தகாயும் யூத ஜனங்களும் கதறின போது திகிலடைந்தான் விழுந்து கிடந்தான் மூடிப்பட்டால் தூக்கிப்படாண்டு வாசிக்கிறோம். எஸ்தர் 9:1-21 காரியம் மாறுதலாக என்பது சஞ்சலம் சந்தோஷமாக துக்க மகிழ்ச்சியாக மாற்றினீர். 8:17 இவ்விதமாக யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் கழிப்பும் கனம் உண்டாயிற்று. அவர்களுக்கு மாத்திரமல்ல சர்வலோகத்திற்கும் தீர்மானிக்கப்பட்ட தேவ தீர்மானம் அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி உலகத்திற்கு ஒளியா இருக்கிற கர்த்தர் சிலுவரே உங்களுடைய ஆலோசனையை நிறைவேற்றினாரே ரட்சிப்பை கொண்டு வந்தாரே. அதே போல இந்த நாட்களிலும் கூட ஆவிக்கு ஆவியின்படி பிறந்தவனே மாம்சத்தின்படி பிறந்தவன் துன்புறுத்துவான் என்று சொல்லப்பட்ட வசனத்துக்கு வரான் கலாத்தியருக்கு நிரூபணம். நான் வாசிக்கிற 5 அதிகாரத்தில் இந்த நாட்களிலும் கூட எங்களுடைய போராயுதம் மாம்சத்துக்குரியதல்ல, மாம்சத்துப்படி பேசல, மாம்சத்துப்படி நடக்கல, மாம்சத்துப்படி செய்யல, மாம்சத்துப்படி வழி அல்ல. எஜமானும் ஆண்டவரும் இரட்சகருமாக உம்முடைய வழி சிலுவையின் வழி. சிலுவரே மாம்சத்தையே அறைந்தீர், பகையை கொன்று பகைவனை ஜெயித்தீர். ஜெயக ராஜன் ஜெய கிறிஸ்து உம்முடைய அடிச்சு வீட்டில் நான் நடக்காவிட்டா ஜெயம் இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வெளிச்சம் இல்லை, சத்தியம் இல்லை, நீதி இல்லை. எங்களுக்கு கற்றுத்தாரும் உம்மை பின்பற்றி சிலுவையின் பாதையில் உம்முடைய அடிச்சுவட்டை பின்பற்றி வர நீதியிலும் வெளிச்சத்திலும் சத்தியத்திலும் சமாதானத்திலும் பரிசுத்திலும் தாழ்விலும் துப்புரவிலும் உண்மையிலும் அன்பிலையும் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ ஆயுதம் திருவிழா பிதாவே இந்த உடலாவற்றையும் பாதுகாத்திடணும். இறக்கும் உங்களுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள். வருகை சமீபமாக இருக்கு. அன்பு குறைந்து போகிறது, விசுவாசம் குறைந்து போகிறது, சத்தியத்திற்கு செவியை சாய்த்து கட்டுக்கதைகளுக்கு செவியை சாய்த்து விட்ட காலத்தில் இருக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது எங்களை ஆராய்ந்து பார்க்க எங்களை சரி செய்ய உண்மை சந்திக்க நாங்கள் ஆயத்தப்பட மற்றவர்களை ஆயத்தப்படுத்த இதற்கு எங்களுக்கு விழிப்பை தாரும், தெளிவை தாரும், ஞானத்தை தாரும். தொடர்ந்து உங்களுடைய கருத்தங்களை தாழ்த்து விடுகிறோம். உங்களுடைய வெளிச்சத்திலும் சத்தியம் ஆலோசனை நடத்துகிறார்கள். நன்றி செலுத்தி ஸ்தோத்திரத்தோடு இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையுடன் கேட்கிறோம் பிதாவே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அநினைக்கமும் இன்று எப்பொழுதும் கர்த்தர் வருமளவும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக.